புதிய தலைமுறை வழங்கும் பிரம்மாண்டமான வேளாண் திருவிழா மற்றும் பொதுமக்களுக்கான பயனுள்ள பொழுதுபோக்கு கண்காட்சி நடைபெறும் நாள் மற்றும் இடம் 24-25-26 தமுக்கம் மைதானம் மதுரை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் ஜப்பான் நாட்டு குழுவினர் கரகம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 20 மேற்பட்டோர் சிவனின் தீவிர பக்தரான பாலகும்ப குருமணி தலைமையில் ஆன்மீக தேடல் பயணமாக திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வருகை புரிந்தனர். பஞ்சலிங்கங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்த பிறகு திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்தனர். பின்னர் கரகம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்து கோயில் பகுதியில் பிளாஸ்டிக் பேப்பர்கள் துணிகளை ஜப்பான் நாட்டு குழுவினர் அகற்றினர். அரியலூரில் உள்ள ஏடிஎம் ஒன்றில் பணம் வர 20 நிமிடமும் கார்டு திரும்ப வர 1 மணி நேரமும் முன்னாள் ராணுவ வீரர் காத்திருந்தார். ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுப்பதற்காக முன்னாள் ராணுவ வீரர் மனோகர் சென்றார். அப்போது ஏடிஎம் கார்டை சொருகி விவரங்கள் அளித்த பிறகும் 6000 ரூபாய் பணம் வருவதற்கு 20 நிமிடத்திற்கு மேலானது. மேலும் ஏடிஎம்மில் இருந்து கார்டு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கும் மேலானது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் புகார் அளித்த அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பாகிஸ்தானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுவதால் அமைச்சர்களுக்கான ஊதியங்களை நிறுத்தி வைத்து பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பொருளாதார சிக்கலை சரி செய்யும் பொருட்டு பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்துள்ளார். இதன்படி அமைச்சர்கள் அனைவரும் ஊதியங்களை விட்டுக் கொடுக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கான சொகுசு கார் பயணம், விமானங்களில் வெளிநாட்டு சுற்றுலா உள்ளிட்டவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆண்டுக்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரை அரசுக்கு மிச்சமாகும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை வழங்கும் பிரம்மாண்டமான வேளாண் திருவிழா மற்றும் பொதுமக்களுக்கான பயனுள்ள பொழுதுபோக்கு கண்காட்சி நடைபெறும் நாள் மற்றும் இடம் 24-25-26 தமுக்கம் மைதானம் மதுரை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.